ஸோ இதுதான் வந்து அவங்க மேலாக்க அப்படியே எடுப்பாங்களாம். பிரிட்டிஷ்காரங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரூம்ல நான் ஸ்டே பண்ணதே இல்லை. கலங்குறாரு தாத்தா, கண் கலங்குறீங்களே, ஃபீலிங்ஸ் இங்கே வருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேண்டி இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு நூவரேலியா நோக்கி நம்ம காரில் போயிட்டுருக்கோம். இது வந்து பொட்டானிக்கல் கார்டன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எபிசோடில் இல்லை பின்னாடி எபிசோடில் வரும். இது வந்து நான் ட்ராவல் மட்டும் கவர் பண்ணுறேன். போகிற வழியில் இருக்கிற வியூ, அங்கே இருக்கிற முக்கியமான இடங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு 2 மணி நேரமா சார் நூவரேலியா? 2 ஹவர்ஸ். ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. ஸோ இது வந்து ஆக்டோபஸ் ட்ரீங்களா? பார்த்தீங்களே? ஆமாம் ஆமாம், கிளை கீழே விழுந்து விழுந்து அங்கங்கே அப்படியே இதுவாகிருக்கு. ஸ்டன்னாக நிற்கிறாங்க, நம்ம வீடியோ எடுக்கிறோம். 2-3 மணி நேரங்க நம்ம நூவரேலியா போய் சேர்றதுக்கு. மொத்தமாக சுமார் 75-80 கிலோமீட்டர்ஸ் வருது. இப்போ டைம் காலையில் 9:40 நம்ம ஒரு 12:30 லஞ்சுக்குள்ளே நம்ம நூவரேலியா போயிடுவோம். வழியில் ஆக்சுவலாக ரம்போடா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஹனுமன் டெம்பிள் இருக்குது, அங்கே ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் டீ ஃபேக்ட்ரி ஒன்று விசிட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வழியில் ஏதாவது வியூஸ் இருந்ததுன்னா நின்று பார்த்துட்டு போவோம். இதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்டாப் வந்தாச்சுங்க, ரம்போடா ஹனுமன் டெம்பிள். கரெக்டாக 1 மணி நேரத்தில் மாதவன் கோவில் எத்தனை மணிக்கு க்ளோஸ்? இப்போ கேண்டிலேருந்து நூவரேலியா போயிட்டுருக்கோம். ஒரு 1 மணி நேரத்தில் இங்கே நம்ம வந்து ஒரு 9:30 அங்கேருந்து கிளம்பணும். 9:30, 9:30. இப்போ வந்து டைம் 10:54, சுமார் 1.5 மணி நேரம் ஆகிருக்குது. நம்ம வந்து ஹனுமன் டெம்பிள், இது வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு ஆஞ்சநேயர் கோவில். இது இந்த டெம்பிளினுடைய வரலாறு, இதனுடைய முக்கியத்துவம் பற்றி நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுப்போம். போகலாம். இது வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால பெருசாக கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வர நாள் வந்து புதன்கிழமை. உள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இதோடு நம்ம கட் பண்ணிக்கிறேன். இந்த கோவிலினுடைய சிறப்புகள், இது அனுமன் வந்து இங்கே தான் பாதம் வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதுதானா இல்லை வேறு ஏதாவது இடம் இருக்குங்களா? கோவில் வந்து ஆரம்பத்தில் அப்படி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. அது அனுமன் சீதையை தேடி வரும்போது ஆரம்பத்தில் இங்கே வந்து இந்த இடத்துல தான் தியானம் செஞ்சு அவரோட ஞானத்தால் அறிஞ்சு சீதா தேவிக்கு போனதாக. ஓ, ஆனால் இது வந்து வரலாறுகள்லாம் இல்லை, புத்தகங்கள் இல்லை, பட் பேசப்பட்டு அப்படி ஒரு பேச்சு ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி வந்து சின்மயானந்தா சுவாமியோட ஒரு ஆசிரமம், இங்கே நம்ம பிரம்மச்சாரி அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்து சமயத்தை பற்றி சில விழிப்புணர்வர்கள் சொற்பொழிவுகள் ஆற்றுவாங்க. மற்றது சீதை ராவணன், இந்த ராவணன் சீதையை கொண்டு வந்து வச்சிருந்ததுனா சீதா இது நுவரெல்லியா பிரதேசம். ஓகேங்க. அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து ஞானத்தால் அறிஞ்சு அங்கே அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேசி கதை ஒன்று. உங்கள் பேர் என்னங்க? என் பேர் சசிகுமார் சர்மா. நீங்கள் இங்கே சொந்த ஊருங்களா?
இல்ல நான் வந்து ரத்தினபுரி பாலாங்கோடு உள்ள எடுக்க கூடாத வீடியோ நீங்க யூடியூப் சேனல் தான் ஆமா அருமையான லொகேஷனுங்க இந்த கோவில் பாருங்களேன் அந்த வியூ கோவிலிருந்து கீழே பார்த்தோம்னா இதுதான் வியூ சான்ஸ் இல்லைல்ல ஹனுமன் தரிசனம் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பட் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்ட உடனே எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ தரிசனம் பண்ணியாச்சு சூப்பரான ஒரு தரிசனம் அடுத்தது இங்கேருந்து நூவரலியா தான் இங்கேருந்து ஒரு 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 மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு 10 அடி 15 அடி வரைக்கும் தான் தெரியுது இது ஃபுல்லாக வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுது இந்த இடமே பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது ஸோ அப்படியே வேடிக்கை பாருங்கள் நான் உங்களுக்கு அப்படியே ரோடை காமிச்சிட்டே வரேன் போகலாம் வழியே தெரியல இந்த சைட்லாம் போய் சேர வரைக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம லேட்டாக வருவோம் இங்கே ஒரு வாக் போயிருப்பார் தூங்கிட்டு இருக்காரு சார் செம்மையாக இருக்குல்ல இடம் குளிர் இல்லை அப்படியே வெளியே நடமாட சூப்பராக இருக்குது பெருசாக மழையும் இல்லை லைட்டாக சொட்டுது ரொம்ப நேரம் நின்று தான் நினஞ்சிரும் ஓகே சார் வரட்டுங்களா தமிழா ஆ ஹா தேங்க்ஸ் ஆ திறந்துருந்ததுங்க ஆமாம் 11:30 சொன்னாங்க யூ ஹேவ் த ஐடியா ஆஃப் த ஹோல் டவுன் ஸோ 5 மினிட்ஸ் உங்கள் ஹோட்டல்லேருந்து டவுனுக்கு 5 மினிட்ஸ் திருப்பி நீங்கள் டவுனுக்கு போகிறதால இந்த கூட ஓ 5 மினிட்ஸ் இதெல்லாம் இவாய்ட் பண்ணிட்டு போகலாம் நீ தானே கூட ரோட்டில் எப்படி ரோடு அப்போ இது கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் டன் பை கிம்மியா மிஷன் டைம் இப்போ கரெக்டாக 11:30 இன்னொரு ஒரு மணி நேரத்தில் நம்ம போய் நூறுலியாக ரீச் ஆகிடுவோம் பட் இடையில ஃபால்ஸ் ரம்போட ஃபால்ஸ் பார்க்கணும் அதுக்கப்புறமா டி எஸ்டேட் இது ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம நூறுலியாக போகணும் அந்த வேலை அவடத்து நிப்பாட்டுறேன் அப்போ அது நிப்பாட்டி இருக்கு ஃபுல்லாக கதவை திறந்துன்னு உங்களுக்கு நல்ல வியூ நிறைய ஃபால்ஸ் இருக்குல்ல சார் போகிற வழியெல்லாம் ரம்போட ஃபால்ஸ் ஓகே ஏன்னா இந்த இந்த வில்லேஜுக்கு பேர் ரம்போட ஓகே ரம்போட டனலு அந்த ஃபால்ஸ் பேர் வந்து ரம்போட ஃபால்ஸ் தான் இது ஓ இங்க பாருங்க இந்த மேல நூறுலியா போறதுக்கு இதுதான் பழைய ரோடா இருந்ததா தெரியுதுங்களா எப்படி போயிருக்கும் காரு பஸ் எல்லாம் எப்படி போயிருக்கும் பாருங்க பார்க்கவே டெரரா இருக்குல்ல செம்ம இடங்க மஸ்ட் ஸ்டாப் ஆக்சுவலாக ட்ரெயினில் போக முடியலேன்னு வருத்தம் இருந்தது கண்டியிலேருந்து நூவரேலியா பட் அந்த வருத்தத்தை வந்து இந்த கிளைமேட்டு இந்த போகிற வழியில் இருக்கிற இந்த வியூ இந்த இடங்கள்லாம் வந்து போக்கிடுச்சு ரம்போட சுரங்கம் சைனீஸ் கட்டினாங்க இந்த டனல் ஆஹா ரீசெண்டாக கட்டினதுங்களா இல்லை இல்லை இது ஒரு 10-20 இயர்ஸ்
அந்த ரோடால கண்டெய்னர்ஸ் பெரிய பஸ்கள் போகலாது போகலாம் மிச்சம் மெல்ல மெல்ல பெரிய ரோட் பிளாக் ஸோ அதுக்கப்புறம் இதை கட்டினது பிறகு கண்டெய்னர்ஸ் பெரிய பஸ்கள் எல்லாம் போகுது அந்த பாருங்க அந்த அது ஒரு கீழே பனிய ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டிக்கிறாங்க அதுக்கு பேரையும் வச்சுக்கிறாங்க ரம்புட ஃபால்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஃபால் இருக்குது டவுனில் ரம்புட டவுனில் ரம்போட டவுனுக்குள்ளே என்டர் ஆகிறோம் இந்த பாலத்தில் இந்த ரம்போட ஃபால்ஸ் தாண்டினோம்ல அது ஃபால்ஸ் தாண்டி அந்த டனலை தாண்டின உடனே ஒரு ஒரு 2 நிமிஷத்தில் அடுத்த ஃபால்ஸ் கீழே இறங்குற இடத்துலையும் காமிக்கிறேன் சூப்பரா இருக்கு பாருங்க டீ ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்கள் ப்ளூ ஃபீல்டு டீ கார்டன்ஸ் ஆல்ரெடி கண்டியிலிருந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் தாண்டின உடனே நிறைய அந்த தேயிலை தோட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பட் இப்போது வந்து அந்த ரம்போட தாண்டினதுக்கு அப்புறமே ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே தேயிலை தோட்டங்களும் நிறைய டீ ஃபேக்ட்ரியும் இருக்குது இப்படி ஒரு ட்ரக் போனால் ஓவர்டேக் பண்ணி போகிற சரியான கஷ்டம் அது பின்னுக்கு வர பெரிய டேஞ்சர் வரனாலும் போகக்கூடாது அதுக்கு பின்னால் கொண்டு வந்தாங்க ப்ளூ மூன் ஜமைக்கா என்ற ஊர்ல இருந்து ஸோ காஃபி ட்ரீஸ் நல்லா வந்துட்டு ஒரு 2 வருஷத்தால அப்படி எல்லாம் செத்துட்டு அது திருப்பி கொண்டு எல்லாம் போயிட்டு ஸோ ஒரு ஸ்காட்டிஷ் பிரிட்டிஷ் ஆல்ட பேர் ஜேம்ஸ் டெய்லர் ஜேம்ஸ் டெய்லர் என்றால் இந்தியாவில் நெக்ஸ்ட் டு டார்ஜிலிங் அசாம் அசாமில் இந்த டீயை கொண்டு வந்தார் நாட் ஓன்லி த டீ டீயோட சேர்த்து இந்தியன் டெமிள்ஸ் வெல் வர்ஸ்ட் இந்த டீ ப்ரொடக்ஷனில் மேனுஃபேக்சரிங்கில் நல்ல எக்ஸ்பர்ட் ஆகளோட அப்படியே கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஸோ அது நல்லா வந்துட்டு நல்லா வந்து விவ பிளேஸ் நம்பர் 1 இன் த வேர்ல்ட் சிலோன் டீ ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் த டீ ஜேம்ஸ் டெய்லர் ஓகே குடிக்கணும் டீ வேண்டவனும் என்று சொன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குது லோ க்ரோன் மிட் க்ரோன் ஹை க்ரோன் சோ ஹை க்ரோன் எப்பயும் அந்த மிஸ்டுக்குள்ள எப்பயும் அந்த மிஸ்டுக்குள்ள ஃப்ளேவர் நல்லா இருக்கு அந்த லீவ்ஸ் எல்லாம் டெண்டர் லீவ்ஸ் கீழே வெயில்ல காஞ்சி சுருண்டுறோம் சோ அது சொல்ற இண்டஸ்ட்ரியல் டீ சோ அதுதான் இந்த ரோட்லயே இருக்கிற கடைசி ஃபேக்டரிக்கு நான் விசிட் பண்றேன் பட் அது அங்க ஒரு நல்ல காரணம் என்னன்னா மத்த ஃபேக்டரி எல்லாரும் முழு பேரும் வருவாங்க இந்த ரோட்டால போற எல்லாரும் வருவாங்க ஃபேக்டரிக்கு அங்க அப்படி இயலாது ஃபோரினர்ஸுக்கு வேறையா ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு வேறையா வச்சுக்கிறாங்க மிக்ஸ் பண்றல ஏண்டா அங்கதான் பிரின்ஸ் சார்ல்ஸும் விசிட் பண்ணார் இப்போ நம்ம போற டீ ஃபேக்டரி போற ஃபேக்டரிக்கு பிரின்ஸ் சார்ல்ஸ் விசிட் பண்ணார் லபுக்கல என்ன
பபுக்கலி அப்படின்னா இடத்துல பேர் டீ வாசம் தூக்குது இங்கே. ஹனுமன் டெம்பிளில் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணோம், ஹனுமன் தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிரைவ் பண்ணி வந்தோம் அப்படின்னா தம்ரு டீ. ஸோ உள்ளே போயிட்டு அந்த ஃபேக்ட்ரி டூர் மாதிரி குயிக்காக பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு லைட்டாக சாம்பிள் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டீயும் வாங்கிட்டு வந்துடுவோம் போகலாம். Welcome to the Amrochi factory. Thank you. And this is our plantation. Okay. Our company name Damra. Usually Tamil pesra guide irupanga but innikku unfortunately illaya but that's okay na explain pandren. Sumar 1200 acre la vande inda theilai thottam vechirukangala. Sumar 1000 per ivanga kitta vela seiraanga. 600 per vande inda theilai parikira aatkal irukranga. Theilai parikira avangalukku vande oru naalaki target vande sumar 20 kilo. High ground tea, light test and high quality. Nama tata sonnarla high ground tea, low ground tea appdi solitte ivanga kitta vande high ground tea irukam. Ivanga உயரமான ஆல்டிடியூட்ல இருக்கிறதுனால கேமிலியா சினென்ஸ். ஸோ இதுதான் வந்து அவங்க மேலாக்க அப்படியே எடுப்பாங்களாம் சரிங்களா. டீ இலை இன் ஸ்ரீலங்கா we have three types of tea, black tea, green tea and white tea. But here we produce only black and white tea. Green tea we produce our own tea factory. For a white tea we use different plant, different clone. So this is white tree. இவங்க மூணு வகையான டீ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, பிளாக் டீ, ஒயிட் டீ, க்ரீன் டீ. இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் டீ, பிளாக் டீ ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். க்ரீன் டீக்கு வந்து இன்னொரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்களாம். இந்த மேலே அந்த பட் இருக்குல்ல சின்னதாக, ஸோ அதுதான் வந்து ஒயிட் டீக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்களாம். ஃபெர்மெண்டேஷன் ஏரியா 3 hours ஃபெர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன் வந்து இவங்க வந்து இயற்கையாக பண்ணுறாங்களாம். ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா அந்த நொதித்தல், இந்த கீழே இருக்குதுல அந்த டேபிள் மேலே வந்து கட் பண்ணி இலைகள்லாம் வச்சுருவாங்களாம். சில மணி நேரங்களில் வந்து இயற்கையாக அது ஃபர்மெண்டேஷன் நடக்கும், அந்த நொதித்தல் நடக்கும், அந்த கலரும் மனமும் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சா கலர் மாறுதுல அந்த மாதிரி. 80% of our production we send to Colombo tea auction. இவங்களால வந்து டைரக்டா வெளிநாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதான். 80% இவங்களோட அந்த டீ எல்லாமே வந்து கொழும்புல வந்து அந்த ஆக்ஷன்ல விடணுமா, அந்த ஆக்ஷன்ல எடுத்து அவங்க தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். இது வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ரூலாம். ரிமைனிங் 20% தான் அவங்க இங்கேயே செல் பண்ணலாமா. These are the samples. These two white tea. டீ இலைகள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இங்கே சாம்பிளே வச்சுருக்குறாங்க. இந்த ஒயிட் டீ அப்படியே பிளாக் டீ அப்படியே லைனாக வச்சுருக்காங்க. ஒயிட் டீலேயே ரெண்டு மூணு வகை இருக்குது, அப்படியே பாருங்கள். ஸோ கோல்டன் டிப்ஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ராங் டு தேன் சில்வர். தட்ஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் தீஸ் டூ. ஓகே. அதர்வைஸ் பெனிஃபிட் சேம். டீ ஃபேக்ட்ரி டூர் ஓரளவுக்கு அடிப்படையான ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் டீட்டெயில்டாக ஊட்டி வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அப்படியே டீ சாப்பிட்டு கிளம்புவோம். சார் டீ சாப்பிட்டீங்களா? கண் கலங்குறாரு தாத்தா, கண் கலங்குறீங்களே, ஃபீலிங்ஸ் இங்கே வருங்க. நிஜமாவே கண் கலங்குறாரு. அவங்க யாரு? பிரிட்டிஷ் ஆகுங்க. இல்லை இலங்கை. ஆஹா. இலங்கை. இந்த பெடிக்குலோல கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் டீச்சர். ஓ, சும்மா அப்படி ஃபிகர். என்னது பரதநாட்டியம் ஆடுறவங்க கை கால்கள் இவ்வளோ மட்டும், முழங்கால் மட்டும் தலைமை. அவங்கள நினச்சிதான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆயிடுச்சா? ஐயாவுக்கு பிடிச்ச தமிழ் படம் என்னன்னு கேட்டோம். பவர் பாண்டி அப்படின்னாரு. இப்போ தான் தெரியுது அவருக்குள்ளே ஒரு பவர் பாண்டி ஒழிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னுடைய பேக்ரவுண்ட் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. ஆனால் அவங்களோட ஃபேமிலியில் சரியான எகெயின்ஸ்ட், அதை அப்படியே மைக்ரேட் பண்ணி ஓ டைமில் அப்படியே யூகே போயிட்டாங்க. ஒன் வீக்குள்ள ஆனால் நான் அந்த இங்கிலீஷ் கிளைண்ட்ஸில் வருவாங்களே அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அனுப்பி வீடியோ கால்லாம் பண்ணி அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வீடெல்லாம் கண்டுபிடிச்சி எனக்காக வராது. ஓ ஓ, அதெல்லாம் செஞ்சாங்க. நல்ல கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இங்கிலீஷ் கிளைண்ட் அவர் இருக்கிற ஸ்டாக் போர்ட் மேன்செஸ்டர், 45 minutes டிரைவ். தேங்க்யூ. Take this, yeah. What about flavors, sir?
we have more flavors, black tea with flavors and green tea with 16.46, okay. You're from, sir? You're from? I'm from India. That's US card only, so you can take it in dollars. So Damru tea vaangiyaache. அஞ்சு பாக்ஸ் இருக்கிறது ஒன்று, நாலு பாக்ஸ் தனியாக வாங்கிக்கும். இது பிளாக் டீ பாலில் கலந்து சாப்பிட்றது, இது வந்து க்ரீன் டீ. அது 3400 அப்படினா ஷாக் ஆகிடாது. நம்ம ப்ரைஸ்க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பெருசாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 1200 வருது. இது இது வந்து 200 கிராம்ஸு. 200 கிராம்ஸ் அப்படின்னா அஞ்சு பாக்ஸ்னால் ஒரு கிலோ. ஒரு கிலோ வந்து 1200 வருது. க்ரீன் டீ வந்து $13 ஆச்சு நாலு பாக்ஸு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். குடிச்சு பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. போகலாம். இன்னும் எக்ஸாக்டாக 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம நூரலியா போய் சேர்ந்துருவோங்க. நம்ம கண்டியிலேருந்து வரோம்ல, கண்டியில் வந்து நம்ம எவ்வளோ உயரத்துலேருந்து வரோம் தெரியுமா? சுமார் 1640 அடி உயரத்துலேருந்து நம்ம இப்போது போகிற நூரலியா சுமார் 6150 அடி உயரத்தில் இருக்குங்க. சுமார் 3 மடங்குக்கும் அதிகமான உயரத்தில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் கண்டியிலேருந்து நூரலியாவுக்கு. சொன்ன பார்த்தீங்களா, அந்த வீட்டு ஸ்டைல் எல்லாம் இங்கிலாந்து கொலோனியல் ஸ்டைலில் தான் கட்டுவாங்க. ஸ்காட்லாண்டில், இங்கிலாண்டில், ஸ்காட்லாண்டில் செயின்ட் ஆண்ட்ரூஸ் கோல்ஃப், செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஹோட்டல், அதுதான் எங்களோட கான்செப்ட். எங்களோட ஹோட்டலுக்கு அந்த பேர் வந்தது. ஓகே. சேம் கொலோனியல் ஹோட்டல் உண்டு அங்கே இருக்குது ஸ்காட்லாண்டில், செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஹோட்டல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த செயின்ட் ஆண்ட்ரூஸ் கோல்ஃப் லீக், அதுதான் அந்த காம்பினேஷன். அதே கான்செப்டா எங்கட பாஸ் இங்க செஞ்சார். இந்தியால கடந்து இந்தியால கடந்து திருப்பி இப்படியே போகுது. உங்களோட லஞ்ச் பிரேக் பாத்தீங்களா? பெரியப்பா ஒரு அநியாயமான ஒரு வாழ்க்கை வேண்டாம், சும்மா வேலையா மழையோ மழையோ வெயிலோ கட்டாயம். பாருங்க அவங்களோட, பாருங்க அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்டு. இதுதான் லைன் ரூம்னு சொல்றேன், அதில் தான் அவங்க இருக்கிறாங்க. சில சில எஸ்டேட் நல்லா கவனிக்குது, அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பிள்ளையில பள்ளியில் போட்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி சிஸ்டத்தில் அவங்களுக்கு சாப்பாடு சாமான் மா அரிசி. சில கம்பெனிஸ் சும்மா வேலையை மட்டும் இப்போ பார்த்தோம் இல்லைங்க, தேயிலை பறிக்கிற மக்கள் அதில் பெரும்பாலானோர் வந்து தமிழர்களாம். அவங்களுடைய வாழ்க்கை நிலை பற்றி ஆல்ரெடி ஜோசப் சார் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதில் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த நூரலியாவை பொறுத்த வரைக்கும் 50% அதிகமானவர்கள் தமிழர்கள். குறிப்பாக அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவிலேருந்து வந்த தமிழர்களாம், இந்திய வம்சாவளியை சேர்ந்த தமிழர்களாம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் இருக்குது நூரலியாவுக்கு, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ நம்ம ஹோட்டல் வந்துருச்சு, போய் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே கிளம்புவோம். Beautiful colonial hotel. Hello. The hotel me and the kalathu and the British irundhaangala and the style le katti irukraanga. Nice. Copy venumla passport? கௌரி இது ஒரு போத்தல்ல தரணும் எனக்கு. 304. ஓகே. ஓகே. இந்த டேபிள் இந்த டேபிள் வந்து 130 இயர்ஸ். ஓ. இருக்கு.
ஓகே ஷூர் தேங்க்யூ வெரி மச் உங்கள் நேம் கௌரி ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ இந்த ஹோட்டல் நுழையும் போதே வந்து வேறு லெவலாக இருந்துச்சு சேம் நம்ம ஜாஃப்னால் தங்கியிருந்தோம்ல ஜெட்விங் அந்த குரூப்போடு தான் ஸோ நுழையும் போதே வேறு லெவலாக இருந்தது இது ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா ரூமு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகே அதாங்க அது பிரிட்டிஷ்காரங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆ வித்தியாசமாக இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு ரூமில் நான் ஸ்டே பண்ணதே இல்லை ஆமாம் இந்த மாதிரி ஒரு செட்டப் இப்போ தான் பார்க்குறேன் ஸோ எல்லா இடத்துலையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஜிடி ஹாலிடேஸ் தேங்க்யூ ஸோ மச் இது நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது ஸ்டாண்டர்டான இந்த டூர் பேக்கேஜில் என்ன இருக்குமோ அதே பேக்கேஜில் தான் நம்ம வந்தோம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் பட் யார் வந்தாலும் இதே சர்வீஸ் தான் தேங்க்யூ பிரதர் யா யூ கேன் லீவ் இட் தேர் நோ ப்ராப்ளம் சரி நன்றி ஓகே அப்படியே ரூம் டூர் முடிச்சிருவோம் என்ன ஓகே எனக்கு கண்ணாடி அது நான் புதையல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ மேலே எங்கே பாருங்கள் அப்கிரேடட் டு ரிலாக்ஸ் ரூமா ஏதோ ஒன்று சொன்னாங்க இங்கே பாருங்க மேலே படியேறி போகலாமா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் ஓ மேலே ஒரு பெட்டு மேலே தங்கலாம் இல்லை கீழே தங்கலாம் நாலு பேர் ஸ்டே பண்ணலாம் மினிமம் இங்கே மேலே தூங்கலாமா கீழே தூங்கலாமா இல்லை கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தரா காஞ்சூரிங் செட்டப் மாதிரி இருக்கா வரலாம் யூஎஸ்லேயும் இருக்கும் அந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை விட சூப்பராக இருக்குங்க நான் சொல்கிறதுக்கு இல்லை நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க அதான் மாதிரி ஸோ நீங்களும் இந்த ஸ்ரீலங்கா பேக்கேஜில் வந்தீங்க அப்படின்னாலும் ஜிடி ஹாலிடேஸில் வந்தீங்கனாலும் இந்த மாதிரி நூரேலியாவில் இந்த ஹோட்டலில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ரூம் அவைலபிளாக இருந்ததுன்னா இங்கே தங்கினா பெஸ்ட் ஆக்சுவலாக கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது ஓகேங்க ஆல் செட் டைம் இப்போ 1:30 ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வெளியில் ஆந்த வேலை போய் வெளியே டவுன் பக்கத்துலேயே தான் போகிற வழியிலே ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் இருந்ததுன்னா அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவோம் நூரேலியா டவுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன் வெயிட் டு கோ பை